ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிதேவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டிலே மசாலா பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். ஆனால் நான் செஞ்சு காட்டல, அம்மா தான் செஞ்சு காட்டியிருக்காங்க. நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கன் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை வச்சு இப்போ சீரகத்தை வறுத்துக்கலாம். எப்படி வறுக்குதுன்னு பார்ப்போம். சீரகத்தை கருவே விடாமல் சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். நல்லா சீரகம் நல்லா வாசமாக வரும் அந்த டயத்தில் கருக விடாமல் எடுத்துக்கணும். நல்லா அப்படி கருகிராமல் வறுத்துட்டே இருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. சீரகம் 100 கிராம் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கணும். மசாலா பொடிக்கு எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கணும். இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து கொட்டிக்கிறோம். அடுத்து சோம்பு சேர்க்குறோம், அதுவும் 100 கிராம். அதையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கிறணும். எதுக்குமே எண்ணெய் தேவையில்லை. மசாலா பொடி சேர்க்குறதுக்கு எண்ணெயே ஊற்றாமல் தான் எல்லாத்தையும் வறுத்து எடுக்கணும். இதையும் நல்லா கோல்டன் பிறகு வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். இதையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அது சீரகத்தோடையே சேர்த்துக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு, அதுவும் 100 கிராம். பருப்பும் கருகிராமல் சிம்மிலேயே வச்சுட்டு எல்லாமே பொறித்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். அதே எடுத்து அதை சீரகம் சோம்போடு சேர்த்துக்கிறோம். அடுத்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு. கடலைப்பருப்பும் 100 கிராம், துவரப்பருப்பும் 100 கிராம். கடலைப்பருப்பை கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறலாம், 50 கிராம் 150 கிராம் கூட சேர்த்துக்கிறலாம். துவரம்பருப்பு கம்மியாக தான் சேர்த்துக்கணும், 100 கிராம் போட்டுக்கணும். நம்ம இப்படி எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்து குழம்புக்கு சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா பொடி. கருகாமல் இந்த நேரம் வர வரைக்கும், கோல்டன் நேரம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கிறோம். கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கணும். இதையும் அந்த சீரகத்தோடு சேர்த்துக்கிறோம். வெந்தயம் 50 கிராம். அதையும் வறுத்து எடுத்து நம்ம அதோட சேர்த்துக்கணும். வெந்தயம் 50 கிராம். இது பூராமே அரைக்கில் உள்ள ஜாமனுக்குரிய இது பூரா நான் சேர்க்குறேன் மசாலாவுக்கு. இதை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம மிளகு சேர்த்துக்கிறோம். மிளகு சேர்த்துக்கிறோம், அது 50 கிராம். மிளகு நல்லா வறுக்கையிலேயே வெடித்து வரும், அதுதான் நம்மளுக்கு பக்குவம். அதை வந்து கரெக்டாக அந்த இதில் கருக விட்டுறாமல் எடுத்து அது சீரகம் சோம்பு சேர்த்துருக்கோம் அதில் சேர்த்துக்கணும்.
இதையும் அதில் சேர்த்துக்கிறோம். மிளகையும் எடுத்து அதில் சேர்த்துக்கிறோம். இது கசகசா, அது 10 கிராம். கசகசாவும் கருகு விடாமல் வறுத்து எடுத்துக்கிறோம். நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் இந்த இதெல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு. இதெல்லாம் வந்து அரைக்கில் சேர்த்து எங்களுக்கு மசாலா பொடி சேர்க்குறதுக்கு கொடுங்கன்னு சொன்னாலே அவங்க எல்லா ஜாமான் இதோட கலந்து கொடுத்துருவாங்க. நம்ம எல்லாத்தையும் வாங்கியிருந்து இந்த மாதிரி வறுத்து இது பண்ணோம்னா மசாலா பொடி பக்காவாக டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் அதில் சேர்த்துக்கிறோம். புழுங்கல் அரிசிங்க 300 கிராம் நான் சேர்த்துக்கிறேன். புழுங்கல் அரிசி ரொம்ப சுவையாக இருக்கும், கொஞ்சம் குழம்பு திக்கன்ஸாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதையும் பொன்னிறமாக வறுத்து கோடை நிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறோம். குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், ஏன்னா குழம்பு திக்கன்ஸ் ஆகலைன்னு. அதுக்கு கொஞ்சம் அரிசி இப்படி சேர்த்துக்கிட்டோம்னா குழம்பு நல்லா திக்காக இருக்கும். நம்ம எல்லா குழம்புக்கும் இந்த மசாலா பொடியே சேர்த்துக்கிறலாம். சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, புளிக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே இதை சேர்த்துக்கலாம். நம்ம அளவு மட்டும்தான் அதில் பார்த்து போட்டுக்கணும், எது எதுக்கு எவ்வளோ போடணும் அளவு மட்டும் போட்டுக்கணும். இந்த நிறம் வரவும் எடுத்துடலாம். இதையும் அதில் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் வறுத்த பொருள் எல்லாத்தையும் ஒரே இதில் சேர்த்து அடுத்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாமே 10 ரூபா பாக்கெட்டுனே அவங்களே கொடுத்துருவாங்க. ஒரு 10 ரூபா பாக்கெட்டு வாங்கினாலே அதை எல்லாமே இதில் சேர்த்து நம்ம இது பண்ணுறோம். அதில் பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலனே வரும், அதுலேயே எல்லாமே இருக்கும். அப்படியே அதெல்லாம் கொஞ்சம் வறுத்து இதில் எடுத்து வச்சு சேர்த்துக்கிறோம் மசாலா பொடிக்கு. நம்ம இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால குழம்பு நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்லேயே இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டா கடைப்பொடி நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கிடையாது. இல்லை நம்ம இது வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இதையும் கருக விடாமல் அப்படியே எடுத்து வறுத்ததில் போட்டுறோம். இதுவும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதையும் அதில் சேர்த்துக்கலாம் வறுத்ததில். பெருங்காயம் 10 கிராம், இதையும் வறுத்துக்கணும். வறுத்தா நல்லா வாசமாக இருக்கும், வறுத்து போட்டுக்கணும். இதையும் எடுத்து சேர்த்துக்கிறோம். பெருங்காயத்தையும் வறுத்து எடுத்து சேர்த்துக்கிறோம். அடுத்து மல்லி. இந்த மல்லி 1/2 கிலோ சேர்த்துருக்கேன் நான். 1/2 கிலோ உள்ள ஜாமானுக்குரியது தான் நான் இப்போ எல்லா பொருளும் சேர்த்தது. நம்ம இதில் காரம் சேர்க்க போகிறதில்லை. காரம் வந்து குழந்தைங்க பெரியவங்கள்லாம் ரொம்ப காரம் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் நான் இதை தனியாக அரைச்சி வச்சுட்டு காரத்துக்கு தனியாக நம்ம பொடி தேவைக்கேற்ப சேர்த்துக்குவேன். அது மாதிரி நீங்களும் இது பண்ணிக்கோங்க. மிளகா தனியாக வறுத்து அரைச்சிக்கிட்டால் இன்னும் வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே வீட்டில் மிளகா பொடியும் தனியாக அப்படி 1/2 கிலோ செட்டு வாங்கி வறுத்து லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்து அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை தனியாக நீங்கள் வந்து இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பொடியோடு சேர்த்துக்கிடலாம். நாங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் பொடி தயார் பண்ணி வச்சுக்குவோம். எங்களுக்கு 1 மாதம் வரும். அது மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும்.
அதே மாதிரி நீங்கள் வந்து மஞ்சள் வந்து நான் அதில் வறுக்க போகிறது கிடையாது, அதை சும்மா அதோட சேர்த்துக்கிற போகிறோம், மல்லி இதுகளோட வந்து சேர்த்துக்கிற போகிறேன். இது எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் வந்து வீட்டில் தயார் பண்ணி பாருங்கள். எல்லா பொரியல்களுக்கும் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், பாவக்காய், எல்லா பொரியலுக்கும் நம்ம அந்த பொடியை மசாலா பொடியை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வறுத்து இது பண்ணாமல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் பொடியை மிஷினுக்கு அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது பொடின்னு காட்டுறேன். நான் இப்போ வீட்டில் வறுத்ததெல்லாம் மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு வந்த இப்போ மசாலா பொடி இது தான், நல்லா கலராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு. எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.